ஹாய் யூடியூப் நேர்களே, நான் எனது ஐரோப்பிய மறுமலர்ச்சி பகுதி 2 ஏனும் காணொளியில் ஐரோப்பிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களில் 2 காரணங்களையே தெளிவுபடுத்தியிருந்தேன். எனவே நான் இந்த காணொளியில் இன்று ஐரோப்பிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களில் 3வது காரணமான கல்வி மறுமலர்ச்சி தொடர்பாக தெளிவுபடுத்தவிருக்கிறேன். உரோம நாகரிகம் வீழ்ச்சியுற்ற பின்னர் நிலவிய காலப்பகுதியில் கத்தோலிக்க திருச்சபையையும் குருமாரையும் மையமாக கொண்ட கல்வி முறையே நிலவியது. சமயம், மெய்யியல், சட்டம் போன்ற சில பாடங்களே அங்கு கற்பிக்கப்பட்டன. எனினும் 12ஆம் நூற்றாண்டின் பின்னர் ஐரோப்பாவில் பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றன. இந்த பல்கலைக்கழகங்களில் புராதன கால கிரேக்க, உரோம, கணித, விஞ்ஞான மற்றும் இலக்கிய படைப்புகள் கற்பிக்கப்பட்டதால் புதிய கல்விமான்கள் பலர் தோன்றினர். மேலும் மறுமலர்ச்சி காலத்தில் ஜொஹன்னஸ் கூடன்ஃபோக் என்பவர் அச்சியந்திரத்தை கண்டுபிடித்ததால் அறிவுத்துறையில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. ஏனெனில் இதுவரை காலமும் பிரதி பண்ணுதல், கையால் எழுதல் போன்ற முறைகள் மூலமே நூல்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் அச்சியந்திரம் கண்டுபிடித்த பின்னர் ஒரு புத்தகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை ஒரு சில மணித்தியாலத்துக்குள் உற்பத்தி செய்யக்கூடியதாய் அமைந்தது. எனவே இந்த ஜொஹன்னஸ் கூடன்ஃபோக் என்பவரின் அச்சியந்திர கண்டுபிடிப்பு ஐரோப்பாவின் கல்வி மறுமலர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. நன்றி.